லேட் பிரதர், ரொம்ப லேட்டாக ரிப்ளை கொடுக்குறேன். சாரி, ஏன்னா கொஞ்சம் ஒர்க்கு, ஹெல்த் இஷ்யூ, வண்டி கொஞ்சம் வேலை வச்சிருச்சு. ஸோ இதில் அலைஞ்சிட்டு இருந்ததுனால என்னால் சரிவர வீடியோ பண்ண முடியல. சாரி பிரதர். நீங்கள் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, இந்த மனைவியை வந்து டேக் பண்ணி சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி ஆட்டோ டெபிட்டில் இருக்குது, ஆனால் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கு, அவங்க ஒன்றும் எடுக்காமல் இருக்கிறாங்க. ஸோ இதனால எதனாச்சும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. கொஞ்சம் கமெண்ட் ரிப்ளை பார்த்து பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. சாரி பிரதர், டிலேடாக பண்ணுறதுக்கு அகைன் வந்துட்டு ஐ எம் சாரி. ஸோ இதுக்கப்புறம் கரெக்டாக வந்துட்டு ரிப்ளை வந்துடும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெபிட்டில் உங்களுக்கு ப்ராப்ளம், இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, பொதுவாக எல்லாத்துக்குமே ஆட்டோ டெபிட் ஆகாததுக்கு ப்ராப்ளம் வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு தான் அது கிடைக்கும். ஏன்னா அது என்னாகும்னா சிவில் இம்பாக்ட் ஆகும் உங்களோட. அந்த டைமில் அவன் பணம் எடுக்கலைன்னா சிவில் இம்பாக்ட்டு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தலைவலிகள், சின்ன சின்னதெல்லாம் பெரிய தலைவலிகளாக வரும். ஸோ இதுதான் ஆகுமோ தவிர மற்றபடி வேறு எதுவும் ஆகாது. நீங்கள் இதுவே பேங்க்கில் நீங்கள் எடுக்கக்குள்ள நீங்கள் அதை போய் தாராளமாக பேசலாம், அதுக்கான வந்துட்டு சொல்யூஷன் எடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி ஆன்லைனில் பேஸ் பண்ணி நம்ம பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப கஷ்டம் தான் அதில். ஸோ இது சிவில் இம்பாக்ட் ஆகும் அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் டிலேடாக பேமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம எப்பவுமே சொல்றது உண்டு. இந்த குக்கு எஃப்எம்ல பாத்தீங்கன்னா இது ப்ரொமோட்லாம் கிடையாதுங்க. ப்ரொமோட்னா வந்துட்டு நம்ம சேனல் பேரை வச்சுதான் உங்களுக்கு ப்ரொமோஷன் கூட கிடைக்கும். இது ஜஸ்ட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்பவுமே டிமோட்டிவேஷனா இருக்க போல வந்துட்டு இதுல இருக்க மோட்டிவேஷன் கேட்பேன், செல்ஃப் ஹெல்ப் கேட்பேன். ஸோ இதெல்லாம் கேட்கல நமக்கு ரொம்ப வந்துட்டு ஆக்டிவா இருக்கும், நமக்கு நிறைய நாலேஜையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து நிறைய புக்ஸ் இதுல வந்து அவைலபிளா இருக்கு. வெறும் வந்துட்டு 200, இப்போ வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. 200 நீங்க வந்துட்டு பேமெண்ட் பண்றதுனால உங்களுக்கு 1 இயருக்கு நீங்க எத்தனை புக்கு வேணா படிச்சுக்கலாம், எத்தனை புக்கு வேணா கேட்டுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அந்த கோடை யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 163 சம்திங் தான் வரும்னு நினைக்கிறேன். நீங்க யூஸ் பண்ணி நீங்க அதன் மூலியமா நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எவ்வளவோ செலவு பண்றோம், எவ்வளவோ நம்மளை ஏமாத்துறானுங்க. ஸோ இதுல வந்துட்டு நமக்கு தேவையான விஷயத்த, நமக்கு தெரிஞ்சுக்கணும் விஷயத்த, நம்மளோட நாலேஜ் வந்து அதிகப்படுத்திக்கிற விஷயத்துல நம்ம ஒரு 200 செலவு பண்றதுல எந்த தப்புமே கிடையாது. 1 வருஷத்துக்கும் 1 ரூபாய்க்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல தான் நம்ம இதை யூஸ் பண்ண போறோம். ஹரிஹரன் பிரதர், நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஸோ சேம் கூகுள் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணலாமா, சிம் கார்டு வந்துட்டு சேஞ்ச் பண்ணா வேற நம்பர் நம்ம யூஸ் பண்றோம்னா அவனுக்கு வந்து தெரியுமா, மொபைலோட ஐபி அட்ரஸ் வச்சு நம்மளை வந்து ட்ராக் பண்ணுவானா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை பிரதர். தாராளமாக நீங்கள் சேம் வந்துட்டு கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஏதாவது அந்த ஆப்புக்கு ஏதாவது நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் பர்மிஷன் டினே கொடுக்குற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து கூகுள் செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், அதை பண்ணலாம். சேம் நம்பர் நீங்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் அதே மொபைலில் வேறு நம்பர் வேணால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். சேம் மொபைல் நம்பரில் வந்துட்டு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஐபி அட்ரஸ் வச்சு ட்ராக் பண்ணி அவன் என்ன பிரதர் பண்ண முடியும், அவன் நேரில் வரப்போறான் ஐபி அட்ரஸை வச்சு ட்ராக் பண்ணி அவன் நேரில் வர்றதுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவன் நேரில் வரமாட்டான். ஐபி அட்ரஸை வச்சு ட்ராக் பண்ணுற அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து வெறும் பெரிய டிவைஸ்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதனால நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. விநாயகம் டிவி சர்வீஸ் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஸோ கம்ப்ளைண்ட் எப்படி என்ன போடுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்கும், நீங்கள் ஆன்லைன் மூலியமாக சைபர் செக்யூரிட்டியில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் பிரதர். நீங்கள் இல்லைன்னா 1930 கால் பண்ணி நீங்கள் அதில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் தாராளமாக. இது வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் தான் இப்போ ப்ளே ஸ்டோரில் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்ததுன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணாமல் இந்த பேரை போட்டு சர்ச் பண்ணி அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு நீங்கள் சைடில் வந்து 3 டாட் தெரியும், அதை கிளிக் பண்ணி ரிப்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதில் வந்து ரிப்போர்ட் கொடுக்கலாம் ப்ளே ஸ்டோருக்கு. நீங்கள் அதில் அந்த ரிவ்யூலையும் போயிட்டு நீங்கள் வந்து ரிப்போர்ட் கொடுக்கலாம். ரவி பிரதர், நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ரூஃபிலோ, ட்ரூ பேலன்ஸ், கிசத், இது பற்றி வந்துட்டு சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. இது எல்லாத்த பத்தியும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம் பிரதர். ருஃபிலோ மட்டும் போடல, ருஃபிலோ பத்தி போட்டிருக்கோம், பட் ஆனா வந்து இப்ப ரீசெண்டா எதுவுமே போடல. நான் கூடிய சீக்கிரம் அந்த ருஃபிலோ பத்திய வீடியோவும் அப்லோட் பண்றேன். நானே நம்மளோட பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க, இதை பத்தின வீடியோ இருக்கும் பிரதர். ஆனா மூணுமே வந்துட்டு சிபில் ரெஜிஸ்டர்டு இதுல வந்து இருக்கிறாங்க. அஜித் பிரதர், நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நானும் வந்துட்டு இந்த ஸ்மால் கிரெடிட்ல லோன் எடுத்திருக்கேன், டுமாரோ வந்துட்டு பேமெண்ட் பண்ணணும், என்ன பண்றதுன்னே தெரியல, யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க, செத்துடலாம் போல இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி வந்துட்டு இது பண்ணாதீங்க. ஐம் சாரி, ஏன்னா ரொம்ப டிலேடா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால தான் பண்ண முடியல. ஓகே, நீங்க முதல்ல உங்களோட மொபைல் நம்பரை மாத்திட்டு எனக்கு தெரிஞ்சு இன்னும் சொல்யூஷன் தேடி இருப்பீங்க. பட் இருந்தாலும் நான் சொல்றேன், நான் உங்களோட மொபைல் நம்பரை மாத்திட்டு சோசியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சர்லாம் வந்துட்டு மாத்திடுங்க. சொல்லுன்னு இது வந்துட்டு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ நீங்க இதை பண்ணுங்க போதும் மேக்ஸிமம். நீங்க அப்படி உங்களுக்கு மீறி தொந்தரவு கொடுத்தானா அந்த ப்ரூஃப் வச்சு சைபர் செக்யூரிட்டி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று போட்டுருங்க. நீங்க இதை பண்ணினாலே போதும், இந்த பிரச்சனை இருந்து ஈஸியா வெளியில் வந்துடலாம். இந்த மாதிரி பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லாதீங்க பிரதர், சித்தரலாம் அதுக்கெல்லாம் இவங்களுக்கு ஒர்த்தே கிடையாது. பிரியா விஷ்ணு பிரதர் ஆர் சிஸ்டர், நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, 5000 ரூபாய் இந்த கேஷி அப்ளிகேஷன்ல லோன் எடுத்திருக்கேன், 5500 ரூபாய் எனக்கு வந்துட்டு மாசம் மாசம் கட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, நான் வந்து என்னோட காலேஜ் ஃபீஸ்க்காக மட்டும்தான் நான் இதை வந்துட்டு எடுத்தேன். இப்போ என்ன எனக்கு வந்துட்டு பேமெண்ட் கட்ட முடியல, நான் ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால எனக்கு டைம் தருவாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. இது வந்துட்டு நீங்க ஸ்டூடெண்ட் லோனுன்ற மாதிரி எடுத்தீங்களா, இல்லை எப்படி எடுத்தீங்கன்னு தெரியல, என்ன அப்ளை பண்ணி எடுத்தீங்கன்னு தெரியல, இல்லை ரேண்டமா பர்சனல் லோன்னு எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைம் அப்படின்றதுலாம் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு தர மாட்டாங்க.
இதுல நீங்களே வேணா டைம் எடுத்துக்கலாம், 1 or 2 month கூட நீங்க வந்து அந்த பேமெண்ட் வந்து பண்றதை பாருங்க. ஏன்னா அப்படி இல்லைன்னா சிபில் இம்பாக்டா இருக்கும், ஃபியூச்சர்ல வீடு விசிட் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதனால மேக்சிமம் கொஞ்சம் கவனமாவே இருங்க. மிஸ்டர் கண்ணன் பிரதர், நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, ப்ரோ இது வந்துட்டு எனக்கு வந்திருக்கு, எனக்கு என்ன ஒரு டவுட்னா, நம்மளோட டேட்டு அட்ரஸ் பின்கோடு இதெல்லாம் வச்சு வந்து பண்றாங்கன்னா தப்பு யார் மேல இருக்கு? முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்துட்டு வெளியில போய் ரோட் சைட்ல இருக்கிற கடைகளுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு பொருள் வந்து பை பண்றதுல, ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும், அவங்க வந்து மனசுக்கு ஆறுதலாவா இருக்கும், ஹாப்பியாகவும் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. நீங்க சொல்றது 100% வந்துட்டு கரெக்ட் பிரதர், 101% கூட கரெக்ட்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு இவங்க எல்லாம் வந்துட்டு கார்பரேட், அதாவது மிகப்பெரிய வந்துட்டு ஒரு நிறைய பணம் வச்சுட்டு இருக்கிறவங்க இந்த டேட்டாஸை கூட வச்சு மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம வந்துட்டு மீஷோவில் போய் தான் நம்ம வந்து எடுக்கிறோம், சாரி மீஷோவில் போய் தான் எடுக்கிறோம் நம்ம. ஸோ அதில் வந்துட்டு இந்த டேட்டாஸில் எப்படி வந்து ஸ்கேமருக்கு தெரியுது, அப்போ வந்துட்டு நல்ல பர்சனை வந்துட்டு நீங்கள் இன்வால்வ் ஆக விடலை. ஸோ மேபி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு இவங்க வந்து கரெக்டானவங்களா அப்படின்றத நீங்கள் பண்ணாமல் இருந்ததுனால தான் இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் வெளியில் லீக் ஆகுது. நீங்கள் உள்ளே வர்றவனை கரெக்டாக பார்த்துட்டு இவன் யார் இவன் என்ன அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உள்ளே விட்டுருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ நீங்கள் சொல்கிறது உண்மை தான், இதுக்கெல்லாம் சான்ஸ் கொடுக்காம ரோட் சைடில் இருக்கிறவங்கள்ட்ட போய் நம்ம ஒரு 5-10 ஆஃபருக்கு வந்துட்டு ஆசைப்படாமல் ரோட் சைடில் இருக்கிறவங்கள்ட்ட போய் வாங்கினாலே ப்ராடக்ட்டும் நல்லாயிருக்கும், நம்ம வந்துட்டு அவங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும். உதயபிரகாஷ் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஹோம் கிரெடிட்டை தான் டேக் பண்ணியிருக்கீங்க. நான் இதில் வந்து 2019 ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு 50,000 லோன் எடுத்திருந்தேன், செகண்ட் டைம் கரெக்டாக பேமெண்ட் ஆயிடுச்சு, செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா என்னால் எடுக்க முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. கரெக்டாக பிரதர், இதில் வந்துட்டு இவங்க நிறையா விஷயத்த வந்து பார்ப்பாங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் இதில் பேமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அப்போ வேறு ஏதாவது லோன் போகுது, இல்லை இந்த பேமெண்ட் பண்ணுறதுல உங்களுக்கு சிபில் இம்பாக்ட், அது 1 month டிலே பண்ணி கட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் மேபி அதனால் கூட வந்துட்டு உங்களோட சிபில் ட்ராப் ஆக இருக்கும், இல்லை நீங்கள் நிறையா என்கொயரி பண்ணியிருப்பீங்க, இதனால் கூட வந்துட்டு லோனை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுந்தரி சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஸோ எனக்கும் இப்படி தான் நடந்துச்சு, ரொம்ப பயந்துட்டேன் நான், செத்துறலாம் போல தோணுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பயப்படணும், இந்த மாதிரி செத்துறலாம் அந்த மாதிரி யோசனைக்குள்ளே போகணுன்ற அவசியமே கிடையாது. முதல்ல வந்துட்டு உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிட்டு, ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் சாரி, ஏன்னா ரொம்ப டிலேடாக உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கறதுக்கு, முதல்ல உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிட்டு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சரை லாக் பண்ணி வச்சிருங்க. ஸோ இதிலே கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் உங்களுதா, யார்தான் ஒன்று சம்திங் யாரோ ஒருத்தர் தான் வச்சிருக்கிறீங்க, இந்த மாதிரி சோஷியல் மீடியாவை பிலீவ் பண்ணி நீங்கள் அதில் ஃபோட்டோஸ் எதுவும் வைக்காதீங்க. ஆக்டர்ஸ் ஃபோட்டோ வச்சுக்கோங்க, இல்லைன்னா பொலிட்டிஷியன் ஃபோட்டோ, இந்த மாதிரி ஏதாவது வேறு யாரும் ஃபோட்டோவை வச்சுக்கோங்க, உங்கள் ஃபோட்டோ வந்து வைக்காதீங்க, மேக்ஸிமம் அந்த மாதிரி வைக்காதீங்க. ஏன்னா இப்போ ஸ்கேமர்ஸ் எல்லாம் இதை யூஸ் பண்ணி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் இதை பண்ணினாலே போதும், அவன் மேற்கொண்டு வேறு ஏதாவது தொந்தரவு கொடுத்தானா நீங்கள் அந்த ப்ரூஃப் வச்சு சைபர் செக்யூரிட்டியில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. மேக்ஸிமம் அந்த பிரச்சனை வந்து நீங்கள் ஈஸியாக வெளியில் வந்தோம்னா பயப்படுத்தாமல் தைரியமாக இருங்க. பாலாஜி பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, கிரெடிட் பில்ல வந்துட்டு நான் லோன் வாங்கியிருக்கேன், டேஞ்சர் அப்ளிகேஷன், டார்ச்சர் பண்ணிடுவானுங்க, ஒரு நாள் டிலே பண்ணால் கூட விட மாட்டானுங்க, மணிவியூ தான் வந்து பெஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கரெக்ட் பிரதர், நம்ம மணிவியூவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கால் பண்ணி நமக்கு ஒரு மாதிரி பேசுறது அப்யூஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நம்ம வந்து கேள்விப்பட்டது கிடையாது. பட் ஆனால் ஒரு சில வந்து கட்டுங்க கட்டுங்கன்னு சொல்லி மிரட்டுறது, சத்தம் போடுறது அந்த மாதிரிலாம் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க மாதிரி இவனுங்களுக்கெல்லாம் ஒஸ்டாலாம் இறங்கி இது வந்துட்டு போலீஸ் பேசுகிறோம் அவங்க பேசுகிறோம் இவங்க பேசுகிறேன் சொல்கிறதுலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. அனுமந்தா ரியோ, பிரதர் ஆர் சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஸோ அமௌண்ட் எடுத்து நான் வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன், இருந்தாலும் எனக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க, காண்டாக்ட் நம்பருக்குலாம் வந்து கால் பண்ணுறேன்னு சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க, எப்படி இதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இல்லீகல் ஹராஸ்மெண்ட் அப்ளிகேஷன் தான், 7 days அப்ளிகேஷன். இதில் மேக்ஸிமம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்ததுன்னா நீங்கள் அந்த ப்ரூஃபை வச்சு சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிட்டு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு சோஷியல் மீடியாவில் ப்ரொஃபைல் பிக்சர்லாம் லாக் பண்ணிவிடுங்க. நீங்கள் இதை பண்ணினாலே போதும், இந்த பிரச்சனைலேருந்து ஈஸியாக நீங்கள் வெளியில் வந்துடலாம். யூ கேன் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, பிரதர் நீங்கள் கொடுக்குற வீடியோ வந்துட்டு நிறையா பேருக்கு வந்துட்டு நல்லதாக போய் சேருது, வார்த்தைகள் வந்துட்டு நீங்கள் சொல்கிற வார்த்தைகள்லாம் நிறைய பேரோட லைஃப் வந்து சேவ் பண்ணப்படுது, நிறைய உயிர்களையும் வந்துட்டு நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி பிரதர், தேங்க்யூ ஸோ மச். மித்ரன் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஹலோ சார், நான் வந்துட்டு ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கேன் இந்த 7 days அப்ளிகேஷனில், மோஜோ லேண்ட்ஸ் லோனுன்ற இந்த அப்ளிகேஷனில் வந்துட்டு நான் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டேன் நான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 7,000 வந்துட்டு இது பண்ணிச்சு, 4 times வந்துட்டு 1,740 இந்த மாதிரிலாம் வந்துட்டு எனக்கு அனுப்பியிருந்தாங்க, மொத்தம் 20,000 பேமெண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு ஆஃப் பண்ணியாச்சு, இந்த அப்ளிகேஷன்லேருந்து மறுபடியும் வந்துட்டு பேமெண்ட் பண்ண சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் பிரதர் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர், நீங்கள் வந்துட்டு இந்த அப்ளிகேஷனில் பேமெண்ட் பண்ணாலும் சரி பண்ணாமல் இருந்தாலும் சரி இதில் நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா 7 days, ரெண்டாவது உங்களோட அனுமதி இல்லாமல் 4 times வந்து அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணி விடுறது, ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு இதுவே கிடையாது. நீங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிட்டு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சராக லாக் பண்ணி வச்சுருங்க.
இது கால்ஸ் வந்துட்டு நீங்க அந்த நம்பரை நீங்க வேற ஏதாவது ஆன் பண்ணி பாக்காதீங்க. ஏன்னா அப்படி நீங்க ஆன் பண்ணி பாத்தீங்கன்னா இப்ப கால் பண்ணாம இருப்பானுங்க. சோ சம்டைம்ஸ் வேற ஏதாவது அந்த மெசேஜ் போச்சுன்னா உங்களுக்கு திரும்ப கால் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இதை பண்ணுங்க. மேற்கொண்டு அவனுக்கு வேற ஏதாவது தொந்தரவு கொடுத்தாங்கன்னா அந்த ப்ரூஃப் வச்சு சைபர் செக்யூரிட்டில ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. செல்வா பிரதர், நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா இந்த மாதிரி 7 days அப்ளிகேஷன்ல 5,500 வந்துட்டு பேமெண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. 4 தடவை வந்து எடுத்தேன், 3,250 வந்து கொடுத்தாங்க. ஸோ என்னால் கட்ட முடியாத சொல்லுறதுனால எனக்கு கண்டினியூஸாக கால் பண்ணி வந்துட்டு ரொம்ப இது பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுங்க, வாட்ஸ்அப் கால் வருது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. மேக்ஸிமம் பிரதர் நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிட்டு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சர்லாம் வந்துட்டு லாக் பண்ணி வச்சுருங்க. இதை பண்ணிங்கனாலே போதும், இந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியில் வந்துடலாம். மேற்கொண்டு அவன் வேறு ஏதாவது தொந்தரவு கொடுத்தான்னா நீங்கள் அந்த ப்ரூஃப் வச்சு சைபர் செக்யூரிட்டியில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. நீங்கள் இதை பண்ணிங்கனாலே போதும், இந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வந்தாலும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும். அவன் மிரட்டி வந்துட்டு நீங்கள் இந்த பேமெண்ட் பண்ணுங்கள், கம்மியான பேமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து ரோல் ஓவர் பண்ணுங்கன்னு சொல்லுவான், அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. விநாயகம் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ஆனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி 7 days அப்ளிகேஷனில் லோன் எடுத்திருந்தேன், எனக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 30 கால் இதுக்கு மேலே வந்து எனக்கு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ 6வது நாள்லேருந்து எனக்கு வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 7வது நாள் காலையில் பார்த்தீங்கன்னா என்னோட நண்பன் குடும்பத்தோட ஃபோட்டோவை எனக்கு வந்துட்டு தப்பாக சொல்லி நான் அனுப்பிடுவேன்னு சொல்லி மிரட்டாங்க. நான் வந்து 12 மணிக்கெல்லாம் பேமெண்ட் பண்ணிட்டேன் நான், மறுபடியும் வேறு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ உண்மையாக சொல்லணும்னா கண்டிப்பாக வந்துட்டு இவனுங்க நீங்கள் ஒரு டைம் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சு மறுபடியும் இவங்க ஏதாவது வந்துட்டு உங்கள்கிட்ட பணம் கறக்கிறதுக்கான வேலைகள் பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா நீங்களே கூட பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவில் உங்கள் ஃபோட்டோவை யார் ஃபோட்டோன்னு தெரியல, ஆனால் ஃபோட்டோஸ் ஒன்று வந்து வச்சிருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி தயவு செஞ்சு நீங்கள் ஃபோட்டோஸ் எதுவும் வைக்காதீங்க, சோஷியல் மீடியாவை நம்பாதீங்க. ஏன்னா இப்போ நிறையா ஸ்கேம் இதை பற்றி வந்து போயிட்டு இருக்குது. நீங்கள் முதல்ல உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிட்டு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சரை லாக் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் இதை பண்ணுங்கள். மேற்கொண்டு அவன் உங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்பி மிரட்டினா பார்த்தீங்கன்னா அந்த ப்ரூஃபை வச்சு சைபர் செக்யூரிட்டியில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீங்கள் இதை பண்ணிங்கனாலே போதும், மேக்ஸிமம் இந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியில் வந்துடலாம். பயப்பட தேவையில்ல, தைரியமாக இருங்க. அஜித் பிரதர், ஸ்மால் கிரெடிட் அப்ளிகேஷனில் வந்துட்டு நீங்கள் லோன் எடுத்திருக்கீங்க, என்ன பண்ணுறதுல பயமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இது பயப்படணுன்ற அவசியம் இல்லை பிரதர். முதல்ல உங்களோட மொபைல் நம்பர் மாற்றிட்டு நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க போதும். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே இந்த பிரச்சனைலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம் பிரதர். ஆகாஷ் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ வேறு அப்ளிகேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஓ, நீங்கள் லோன் அப்ளிகேஷன் வந்து கேட்டுட்ருக்கீங்க பிரதர். நம்ம அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு சிஸ்டமேட்டிக் பிரதர். நீங்கள் என்ன தான் நீங்கள் மறுபடியும் அகைன் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணாலும் அது எல்லாத்துக்குமே தெரியும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணி விட்டுரும். நீங்கள் இதுக்கு மேலே வந்துட்டு ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு. நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு இந்த இதுதான் வரும். தயவு செஞ்சு ஆனால் நீங்கள் வேறு ஏதாவது இந்த 7 days அப்ளிகேஷனோ இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது காசு கொடுத்தா நான் உங்களுக்கு லோன் தரேன் அப்படின்றதுல போய் ஏமாந்துடாதீங்க. வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான் உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு. மஜித் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ எனக்கு இப்போலாம் கால் வர்றதில்ல, இதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. இல்லை பிரதர், மேக்ஸிமம் நீங்கள் அந்த நம்பர் ஆஃபில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அந்த நம்பரை மட்டும் ஆன் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அப்படி அந்த நம்பர் ஆனில் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அதுக்கு எந்த அன்னோன் நம்பர்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்தாலும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிக்காதீங்க. யூனிக் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா அண்ணா நான் வந்துட்டு பணம் கட்டிட்டேன், மறுபடியும் வந்து கட்ட சொல்லி வந்துட்டு டென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ராட் அப்ளிகேஷன் தான் உங்களை மறுபடியும் வந்து பணம் கட்ட சொல்லி மிரட்டிட்டு கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. மேக்ஸிமம் அவங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிட்டு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சரை லாக் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் இதை பண்ணிங்கனாலே போதும், இல்லைன்னா வந்துட்டு அந்த ப்ரூஃபை வச்சு சைபர் செக்யூரிட்டி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருங்க. மேற்கொண்டு அவனுக்கு வேறு ஏதாவது தொந்தரவு கொடுத்தா. ரகு திவ்யா பிரதர் ஆர் சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ப்ரோ, பட் மணி பெண்டிங்கில் இருக்குது, இப்போது எனக்கு வந்து மணி வேணும் பிரதர், ப்ளீஸ் வந்துட்டு என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு டாக்கா போட்டு தான் வந்துட்டு டாக் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு 7 days அப்ளிகேஷன் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் இல்லை வேறு ஏதாவது சொல்கிறீங்கன்னா எனக்கு இன்ஸ்டால் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அங்கே வந்து ரிப்ளை கொடுக்குறேன். சபரிநாதன் பிரதர், அந்த வாட்ஸ்அப் குரூப் வருமா வராதா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. வாட்ஸ்அப் குரூப் வந்ததுக்கும் ஒரு எண்டு கார்டு போகிற மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு பிரதர், அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். தர்மராஜ் பிரதர், ரொம்ப நன்றி. ஸோ திருப்பூரில் வந்துட்டு ஒரு சம்பவம் நடந்தது, அதை நீங்கள் மெசேஜாக போட்டிருந்ததுக்கு ரொம்ப நன்றி பிரதர், தேங்க்யூ. கருணாநிதி பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா திருப்பூரில் இந்த மாதிரி வந்துட்டு சம்பவம் நடந்திருக்கு, 4 பேரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அது இல்லாமல் 4 அப்ளிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி பிரதர் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து சொன்னதுக்கு. ஏன்னா நான் நீங்கள் ரெண்டு பேர் சொன்னதை வச்சு தான் நான் செக் பண்ணி பார்த்துட்டு உடனே போட்டேன். அப்படி இல்லைன்னா டெய்லி நைட்டு வந்து தான் நான் வந்து செக் பண்ணி பார்ப்பேன் நான். எஸ்கேஎஸ் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா வீட்டுக்கு வராங்க, மை லோன் 3,200 ஒன்லி, பெனாலிட்டி 1,000, டோட்டலாக 4,200 அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ எந்த அப்ளிகேஷன் சொல்ல பிரதர், எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஏதாவது ரிஜிஸ்டர்டு அப்ளிகேஷன்லாம் நீங்கள் லோன் எடுத்திருப்பீங்க. ஸோ அதனால் மேபி வீட்டுக்கு வருவாங்க, அதாவது நீங்கள் போகிற உங்கள் ஏரியா வந்துட்டு ஒரு பின்கோடு வைஸ் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. இப்போ பின்கோடு வைஸில் வந்துட்டு உங்களோட அட்ரஸும் அந்த பின்கோடில் இருக்குது, அவங்க ஒரு பெரிய கேஸ் பார்க்க போகிறாங்க
அப்படின்ற இதுல பாத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸும் அந்த இதுல இருக்குன்னா அப்படியே ரேண்டமா வந்து பாத்துட்டு போயிடுவாங்க. பூபதி ராஜா பிரதர், நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா ட்ரூ பேலன்ஸ் அப்புறம் கிரெடிட் பி இதெல்லாம் வந்து ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் தான், ஆனா அவங்க நடந்துக்கிறது தான் அந்த மாதிரி இருக்காது. அருண் பிரதர், நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா திருச்செந்தூர் கடல் மண் போடலாமா? ஓ, நான் முதல் முதல்ல போட்ட வீடியோ நீங்க வந்து டேக் பண்ணியிருக்கீங்க. ஸோ போடலாம் பிரதர், எந்த மண் அந்த மண் நீங்க யூஸ் பண்ணக்குள்ள ரொம்ப வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. ஸோ ரொம்ப வந்துட்டு மைனூட்டா மெலிசா இருக்கிற மண்ணை வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க மெலிசா இருக்கிற மண்ணை யூஸ் பண்ணீங்கன்னா அது மீனோட கண்ணில் போயிட்டு வந்துட்டு பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க கடல்ல வேற, இதுல வந்து நீங்க மோட்டர் போடக்குள்ள அந்த வந்துட்டு இழுத்து ஃபோர்ஸ் தள்ளிக்கிட்டே இருக்கும், அதனால மீனுக்கு வந்து பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓரளவுக்கு வந்துட்டு மண்ணு கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கிற மாதிரி வந்து போடுங்க. ஸோ அதுவும் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. சவுந்தரராஜன், நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா கேஷ் லேண்ட் வந்துட்டு ஃபேக் ஆர் ரியல், 7 days அப்ளிகேஷன் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. 7 days அப்ளிகேஷன் தான், உங்களோட அனுமதி இல்லாமல் உங்களுக்கு வந்து பணம் போட்டிருக்காங்க, உங்களை வந்து மிரட்டுறாங்க, ரோல் ஓவர் கேட்குறாங்க அப்படின்னா தாராளமாக நம்ம வந்துட்டு முடிவு பண்ணிடலாம், இது வந்துட்டு இல்லீகல் அப்ளிகேஷன் தான் சொல்லிட்டு. ராஜேஷ், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் பெயின் அப்ளிகேஷனில் 500 வந்துட்டு எடுத்திருந்தேன், 529 பேமெண்ட் பண்ணணும், 30 வந்துட்டு பேமெண்ட் பண்ண முடியல, 60 ஆச்சு, January 1 வந்துட்டு வேவ் ஆஃப்னு சொல்லி ஒரு மெயில் வந்துச்சு, சாரி மெசேஜ் வந்துச்சு, நான் அதில் போய் பேமெண்ட் பண்ணிட்டேன் நான். தென் எனக்கு டெய்லியும் இன்ட்ரெஸ்ட் 35 சொல்லிட்டு ஆட் ஆகிக்கிட்டே இருக்கு, வேவ் ஆஃப் வந்துட்டு அது என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. வேவ் ஆஃப் அப்படின்றது வந்துட்டு ரெண்டு விதமா இருக்கு பிரதர். ஒன்னு, உங்களுக்கு ஃபோன் பண்றவனே வந்துட்டு வேவ் ஆஃப் டக்குன்னு கொடுக்கறது, அவனே வாய் வார்த்தை ஏதோன்னு சொல்லி விடுறது. செட்டில்மெண்ட்டை வந்துட்டு நீங்க அது ப்ராப்பரா லெட்டர் வாங்கி போடுறதான், நீங்க வந்து செட்டில்மெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா அந்த 35 வந்துட்டு ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா 11 அப்ளிகேஷன்ல 3 வந்துட்டு இனிமே கட்ட முடியல, என்ன பண்றதுன்னு வந்து தெரியல, 9000 காட்டுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ 11 அப்ளிகேஷனுமே வந்துட்டு எந்த மாதிரி அப்ளிகேஷன் தெரியல, நீங்க வந்து ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனா இல்ல வந்து 7 அப்ளிகேஷனா தெரியல, எனக்கு கொஞ்சம் அதை கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்றேன் நான். ராஜா கணபதி பிரதர், நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ வந்துட்டு போலீஸ் வீட்டுக்கு வருவாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ போலீஸ்லாம் வந்துட்டு வீட்டுக்கு வரமாட்டாங்க பிரதர், அதெல்லாம் நீங்க பயப்படவே தேவையில்ல, தைரியமா இருங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சீவல பேரி சுடலை ஆண்டவர் பிரதர், நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ஸோ SBIல சிம்பிள் கிரெடிட் கார்டு வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் நான், அதுல பாத்தீங்கன்னா மந்த்லி இஎம்ஐ வந்து கரெக்டா பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், சிபில் ரிப்போர்ட்டிங் செக் பண்ணி பார்த்தா அதுல வந்து ரெக்கார்டு எதுவுமே வந்து காட்டல, இது என்ன, அது எதனால எனக்கு காட்டல, சிபில் இல்லைன்னு தான் வருது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ இதுல சிபில் இல்லைன்றதுக்கு காரணம் என்னன்னா நீங்க கார்டு இப்ப ரீசெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மேக்சிமம் 3 வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க, மினிமம் 45 இருந்து மேக்ஸிமம் 3 வரைக்கும் நீங்க அந்த கார்டை கரெக்டா சக்சஸ்ஃபுல்லா பேமெண்ட் பண்ணிட்டு வரீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்துட்டு SBIனா அவங்க கரெக்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, 3 அப்புறம் தான் அவங்க வந்துட்டு அப்டேட் பண்ணுவாங்க. நீங்க ஒரு 90 வந்து வெயிட் பண்ணி பாருங்க பிரதர், கண்டிப்பா 90 அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த சிபில் அப்டேட்டிங் இருக்கும். ஏன்னா இப்ப இந்த 7 அப்ளிகேஷன் வந்ததுனாலதான் நிறைய பேருக்கு அந்த சிபில்ன்றதே ஒரு இன்ஸ்டன்ட்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அப்படிலாம் கிடையாது, மினிமம் வந்துட்டு ஒரு 3 மேக்ஸிமம் 3 நம்ம வெயிட் பண்ணும். சத்யநாராயணன் பிரதர், நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா மணி வியூ அப்ளிகேஷன் நல்ல அப்ளிகேஷன் தான், ஆனா ஃபோர் க்ளோஸ் வந்து தர மாட்டேன்றாங்க, அவங்க வந்து டிஎம்ஐ ஃபைனான்ஸ் இல்லைன்னா வேற ஃபைனான்ஸ் எல்லாம் இது பண்றாங்க, நம்ம அதை அப்ரோச் பண்ணி நம்ம அதுல வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இவங்க மணி வியூல என்ன பண்றாங்கன்னா நம்ம மறுபடியும் நம்ம லோன் அப்ளை பண்ண போகக்குள்ள 1 கழிச்சு நம்ம அப்ளை பண்ணாலுமே நமக்கு வந்துட்டு லோன் கொடுக்க மாட்டேன்றாங்க, இது வந்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி பிரதர், நீங்க வந்துட்டு ரொம்ப ஒரு தெளிவான ஒரு விஷயத்த வந்து நம்ம கிட்ட பகிர்ந்துட்டீங்க, ஏன்னா இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ராணி சிஸ்டர், நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா மணிவியூ சொல்லுங்க நம்பலாமா ஆப்ப அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ மணிவியூ ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் தான், தாராளமா நீங்க நம்பலாம் அதை. ராஜா பிரதர், நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா பிரான்ச் ஆப் சூப்பரு, கேஷ் வந்துட்டு வெரி பேடு அப்படின்னு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அபினாஷ் பிரதர், நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ உங்க ஃபோன் நம்பரை வந்து கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ பிரதர் நம்ம ஃபோன் நம்பர் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இதில் கொடுத்துருக்கோம் பிரதர், நம்மளோட எல்லா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனுமே இருக்கும், நீங்க அதில் வந்து ஜாயின் பண்ணிட்டு நமக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க பிரதர். எக் பாய் பிரதர், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் நல்லா இருக்கேன் பிரதர், நீங்க எப்படி இருக்கிறீங்க? அமீர் பிரதர், நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா பேன் பண்ணிடுவாங்களா ப்ரோ, நான் வந்துட்டு எங்கள் அம்மா ப்ரூஃப் வச்சு தான் அதில் வந்து லோன் எடுத்திருக்கேன், 7 அப்ளிகேஷன் அதில் ஃபோட்டோஸ் இதெல்லாம் வச்சு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ பிரதர் தயவு செஞ்சு உங்கள் ப்ரூஃப் வச்சு எடுங்க பிரதர், செஞ்சு உங்கள் ப்ரூஃப் வச்சு எடுக்கிறதே தப்புன்றோம் நம்ம. ஸோ அம்மாவோட ப்ரூஃப் வச்சு எடுக்க எந்த லோனுமே சரி, யாரும் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா யாருமே தயவு செஞ்சு உங்களோட ப்ரூஃப் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க, மற்றவங்களது வச்சு எடுக்காதீங்க, ஏன்னா அது வந்துட்டு பெத்தவங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அது வந்து தவறான விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்துட்டு நம்ம தேவையில்லாம ஒரு விவரம் தெரியாதவங்களும் நம்ம போய் மாட்டி விட்ட மாதிரி ஆயிடும், அதனால ரொம்ப கவனமா இருங்க, அந்த மாதிரி எடுக்காதீங்க.
பிரதர் நீங்க முதல்ல அம்மா நம்பரை மாத்திட்டு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்கன்னு தெரியல, கொடுத்த நம்பரை மாத்திட்டு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு சோசியல் மீடியாவில் ப்ரொஃபைல் பிக்சர் லாக் பண்ணிட்டு சைபர் செக்யூரிட்டியில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. இவங்க உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பி மிரட்டாங்கன்னா அந்த ப்ரூஃப் வச்சு சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. மேக்ஸிமம் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணிக்காதீங்க. ரிலேட்டிவ் யாராவது கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு மொபைல் ஹேக் ஆயிடுச்சு, நான் வந்து சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னு மட்டும் சொல்லுங்கள். இதை நீங்கள் பண்ணுங்கள் போதும். நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலும் இந்த பிரச்சனை வந்து ஈஸியாக விலையில் இருந்தாலும் பயப்பட தேவையில்ல, தைரியமாக இருங்க. கோகுல்நாத் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நான் வந்துட்டு அப்ளை பண்ணியிருந்தேன், நான் ஜிப் பே லேட்டரில் வந்துட்டு அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அதில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா விட்ராவல் ஆயிடுச்சு, ஆனால் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ இதில் எந்த மெத்தடில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்றது எனக்கு தெரியல பிரதர். எனக்கு கொஞ்சம் எனக்கு இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயிலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அது என்ன எதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நான் பாலமுருகன் சார் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, சார் எனக்கு வந்து லோன் வாங்கிட்டேன்னு சொல்லி மிரட்டுறாங்க, மெசேஜ் வருது சார் என்னை கட்ட சொல்லி அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வந்ததுன்னா அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே நீங்கள் பண்ணிக்காதீங்க. ஸோ ஏன்னா நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னா வந்துட்டு அவன் அதை வச்சு உங்களை மேற்கொண்டு உங்களை வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிப்பான். தயவு செஞ்சு உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிட்டு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சரெலாம் லாக் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் இதை பண்ணினாலே போதும், இந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக நீங்கள் வெளியில் வந்துடலாம். மகேஷ் பிரதர், மகேஷ் சிஸ்டர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, இதுதான் வந்துட்டு சிங்க பெண்ணே அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக, ஏன்னா வந்துட்டு ப்ரௌடாக பயப்படாமல் தைரியமாக அவங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க அப்படின்றது ஸோ ஒரு கெத்தான விஷயம்தான் அது. ரெட்டாபில் மேடம் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஸோ இது போல் வந்துட்டு நான் லோன் எடுக்கவே இல்லை, ஜஸ்ட் வந்துட்டு அப்ளை மட்டும் தான் பண்ணேன் நான். ஆனால் நான் லோன் எடுத்தேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் கால் பண்ணுறாங்க, கான்டாக்ட் நம்பருக்குலாம் அசிங்க அசிங்கமாக மெசேஜ் பண்ணுறாங்க, ஸோ ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது என்னன்னா, உங்களோட வந்துட்டு மொபைல் நம்பரை மாற்றிட்டு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாத்தையுமே வந்து லாக் பண்ணி வச்சுருங்க. மேக்ஸிமம் நீங்கள் இதையே பண்ணுங்கள் போதும். ஏன்னா வந்துட்டு ப்ரொஃபைல் பிக்சர் எதுலையுமே செட் பண்ணி வைக்காதீங்க. ஏன்னா யூடியூப்பில் கூட நீங்கள் யாரோ தெரியல, பட் ஆனால் ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வச்சிருக்கிறீங்க. ஸோ ஆக்டர்ஸு பொலிட்டிஷியன் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம், அது வந்துட்டு சேஃபாக இருக்கும். இல்லை ஏதாவது விலங்கு ஏதாவது ஆர்டிஃபிஷியலாக ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம் நீங்கள், பட் உங்களோட ஓன் வைக்காதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு உங்களோட இதுக்கான ப்ரூஃப் எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களை மிரட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரூஃபை வச்சு சைபர் செக்யூரிட்டியில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருங்க. நீங்கள் இதை பண்ணுங்கள், மேக்ஸிமம் இந்த பிரச்சனைலேருந்து ஈஸியாக வெளியில் வந்தாலும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு மிரட்ட தான் செய்வாங்க, ஏன்னா இந்த இல்லீகல் அப்ளிகேஷன் இப்போலாம் நிறையா வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல, ரோல் ஓவர் அந்த ஓவர் இந்த ஓவர் பேமெண்ட் கேட்பானுங்க, அதையும் கட்டாதீங்க. கட்டுனா அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் மட்டும் நீங்கள் வந்து முடிவு பண்ணிடாதீங்க. நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, கண்டிப்பாக அந்த பிரச்சனைலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம். கார்த்திக் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, என்னோட மொபைல் பார்த்தீங்கன்னா ஹேக் ஆகிடுச்சு, எனக்கு நிறையா மெசேஜ் வந்துச்சு, நீங்கள் வந்து பேமெண்ட் எடுத்திருக்கீங்க, லோன் எடுத்திருக்கீங்க, அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, பட் நான் எதுலையுமே வந்து எடுக்க கிடையாது. ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களும் வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு பிரச்சனை போயிட்டுருக்கு. உங்களுக்கு பிரச்சனை வந்தால் நீங்களும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ரொம்ப கரெக்டான விஷயம் தான் பிரதர். ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கறது ரொம்ப மஸ்ட் தான். ஏன்னா நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் இவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது அப்படின்றது அவங்களுக்கு வந்து தெரிய வரும். மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம் தான். உங்களோட கருத்துக்கெல்லாம் வந்துட்டு இங்கே பதிவிட்டதுக்கு ரொம்ப நன்றி பிரதர், தேங்க்யூ. ஹரி பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ நமக்கு தெரியாமல் நம்மளோட நம்பரை யூஸ் பண்ணி லோன் எடுக்கிறாங்க எப்படின்னு தெரியலை, புரியலை. இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ரிங் பே லேட்டரை தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரிங் பேல நான் ஆல்ரெடி எனக்கு இது போயிட்டு தான் இருக்கு பிரதர், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை ஒருவேளை நீங்கள் வேற ஏதாவது வந்து சொல்றீங்களா அப்படின்னு தெரியல. எந்த அப்ளிகேஷன் சொல்லிட்டு அந்த பேரை கொஞ்சம் மென்ஷன் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரதர். சௌமியா அஃபிஷியல் சிஸ்டர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ இன்ஸ்டாவில் எல்லாம் மாஃபிங் ஃபோட்டோஸ்லாம் போடுவாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, நீங்கள் பயப்படுத்த அவ்வளோ தைரியமாக இருங்க. இன்ஸ்டாவில் அந்த மாதிரிலாம் போட முடியாது, ஏன்னா சோஷியல் மீடியாவில் போட்டோன்னா அது பிரச்சனை பெருசாகும். ஸோ அவனுங்க சீக்கிரமாக வந்துட்டு அவனை பிடிச்சிருவாங்க, ஏன்னா சோஷியல் மீடியாவிலிருந்து ஐபி அட்ரஸ் வந்து எல்லாமே இது பண்ணி மாட்டிப்பானுங்க அவங்க. ஸோ அதனால் வந்துட்டு சோஷியல் மீடியா பக்கம்லாம் அவனுக்கு வரைய மாட்டானுங்க. பட் ஆனால் மிரட்டுவானுங்க, நான் சோஷியல் மீடியாவில் போடுவேன்னு சொல்லிட்டு, அவ்வளோதானே தவிர மற்றபடிலாம் இது கிடையாது. சதீஷ் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஸ்டாஷ்மின் அப்ளிகேஷனாக டேக் பண்ணியிருக்கீங்க. நான் லோன் எதுவுமே எடுக்கலை, இதில் வந்துட்டு என்னை லோன் பேமெண்ட் பண்ண சொல்லி டியூ பேமெண்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. இல்லை இது வந்துட்டு ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் தான். ஒருவேளை யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி உங்களோட ஐடி ப்ரூஃப் ஏதாவது வச்சு ட்ரை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நீங்கள் எந்த அப்ளிகேஷன் அதனுடைய பேரை கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றத நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நான். பிரியா சிஸ்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ப்ரோ லோன் எடுக்காமல் வந்து அமௌண்ட் கேட்டு தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. தயவு செஞ்சு பேமெண்ட் பண்ணாதீங்க. முதல்ல உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிட்டு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சர்லாம் லாக் பண்ணிட்டு சைபர் செக்யூரிட்டியில் இவனுங்க உங்களை ஹராஸ்மெண்ட் பண்ணுற ப்ரூஃப் வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று போட்டிருக்கேன். மேக்ஸிமம் இதை பண்ணுங்கள் போதும். நீங்கள் பணம் மட்டும் தயவு செஞ்சு பேமெண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு டைம் பயந்துட்டு பணம் கட்டிட்டீங்கன்னா அவன் அதையே வந்துட்டு ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிருவான். நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் போதும். வேறு யாருக்காவது கால் மெசேஜ் போச்சுன்னா என்னோட மொபைல் ஹேக் ஆகிடுச்சு, நான் வந்து சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னு மட்டும் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த பிரச்சனை இருந்தால் ஈஸியாக நீங்கள் வெளியில் வந்தாலும் பயப்பட தேவையில்லை. வணக்கம் தமிழா பிரதர், ஹாய் பிரதர், ரொம்ப நன்றி. என்ன பண்ணுறீங்க, ரொம்ப நாளாச்சு நீங்கள் மெசேஜ் பண்ணி. ஸோ
முருகேஷன் பிரதர், நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா ப்ரோ மொபிக்விக் வந்துட்டு ரிஜிஸ்டர்டா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆமாம் பிரதர், நம்ம அதை பத்தி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்க. ராஜா கணபதி பிரதர், நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா ப்ரோ போலீஸ் வீட்டுக்கு வருமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. போலீஸ்லாம் வராது பிரதர், நீங்க எல்லாம் அது எதுவும் பயப்பட தேவையில்ல. ட்விங்கிள் பிரதர், நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ஃபைனான்ஸ்ல இருந்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, இன்கம் ப்ரூஃப் இல்லாமலே வந்துட்டு வெறும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சு 3,00,000 வந்து லோன் கொடுக்கறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க ஃபைல் வந்துட்டு ஷேர் பண்ண சொல்றாங்க, அதாவது மெயில் ஐடி சாரி பாஸ்வேர்டை வந்துட்டு ஷேர் பண்ண சொல்றாங்க. ஸோ ஓடிபி வந்து ஷேர் பண்ண சொல்றாங்க. பொதுவாக ஓடிபி வந்துட்டு அதில் ஓடிபி வருதுன்னா அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஓடிபி யாருக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க அனுப்புகிற ஓடிபி அந்த மாதிரி கிடையாது, இவங்க வந்து ஸ்கேமரா இல்லை வந்து ஜெனியூனா எனக்கு தெரியல சார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா உங்ககிட்ட ஓடிபி பாஸ்வேர்டு இதெல்லாம் யாரு கேட்டாலுமே அவன் ஸ்கேமர் தான், நீங்க தாராளமா வந்துட்டு முடிவு பண்ணிடலாம். தயவு செஞ்சு உங்களோட ஓடிபி இது எதுவுமே வந்து ஷேர் பண்ணிக்காதீங்க. பாஸ்கர் பிரதர், நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா இவர்கள் முகத்தை காட்டினால் நன்றாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பா கண்டிப்பா இவங்க முகத்தெல்லாம் காட்டினா மட்டும்தான், ஏன்னா தெரியாம தப்பு பண்றது ஒரு அவசரத்துல புத்தி கெட்டு போய் இவனுக்கு ஏதாவது வந்து தள்ளி விட்டு கீழே வந்து ஏதாவது ஆகுறது இல்ல வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது இதுவாகுறது அதெல்லாம் வேற விஷயம். பட் தெரிஞ்சே ஒரு குடும்பத்தை நாஸ்தி பண்றானுங்க, ஒரு போட்டோஸ் அனுப்புறது தெளிவா யோசிச்சு பெண்களா குறிவிக்கிறான். இவனுங்களோட முகத்தெல்லாம் வந்து வெளியில காட்டணும். இது எதனால காட்டாம இருக்காங்கன்னா இவனுங்களோட நன்மைக்காக கிடையவே கிடையாது, இவன் குடும்பத்தை சார்ந்தவங்களோட நன்மைக்காக தான் இவனுங்க முகத்தெல்லாம் காட்டாம இருக்கிறானுங்க. தீனா பிரதர், நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா ஹாய் ப்ரோ அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள், நீங்க வந்துட்டு அஜித் ஃபேனா இல்ல வந்துட்டு விஜய் ஃபேனா, வாரிசு முதல்ல பார்ப்பீங்களா இல்ல வந்து துணிவு முதல்ல பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பிரதர் நான் வந்துட்டு படமே பார்க்க மாட்டேன் பிரதர், படமே பார்க்க மாட்டேன். அதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு தலடா தளபதிரான்னு சுத்தின காலம் எல்லாம் போயிடுச்சு. இப்ப எல்லாம் வந்துட்டு இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நான் எந்த படமே பாக்கறதில்ல பிரதர். எனக்கு பிடிச்சிருந்தது நல்லா இருக்குன்னா போவேன் நான். ஸோ தமிழ் சினிமாவில வந்துட்டு விஜய் அஜித் பிடிக்காதவங்க யாருமே கிடையாது, கண்டிப்பா எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதே மாதிரி வந்துட்டு தான் நம்ம கமல் ரஜினி இவங்களை பிடிக்காதவங்களும் யாரும் கிடையாது. பட் இவங்க 4 பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் சூர்யா எல்லாருமே பிரதர், நிறைய ஆக்டர் இருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சதுல. ஒவ்வொரு படம் பார்க்கக்குள்ளேயும் நான் அவங்களோட ஃபேனா மாறிடுவேன் நானு. பட் இப்ப பொங்கலுக்கு வந்துட்டு கண்டிப்பா பட்ஜெட் ப்ராப்ளம் நிறைய இருக்கிறதுனால நான் எந்த படத்துக்குமே வந்து போக மாட்டேன் பிரதர். எப்படி மாட்டி விட பாக்குறீங்க பாத்தீங்களா நீங்க. அனுமத் பிரதர், நீங்க வந்துட்டு கால்குலேட்டர் ஆப்ல வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தீங்கல்ல. ஆமா, நீங்க ஆல்ரெடி வந்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்டேன் நானு. ஸோ இந்த அப்ளிகேஷனோட டீட்டெயில் தேவைன்னு சொல்லியிருக்கேன் நான். எனக்கு வாட்ஸ்அப்ல நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு அதுல மட்டும் எனக்கு கொஞ்சம் ரிப்ளை கொடுங்க பிரதர், நான் உங்களுக்கு பார்த்துட்டு என்ன இதுன்றத சொல்றேன் நானு.